ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சோபிஸ் கிச்சன். இன்றைக்கி சோபிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதினா சட்னி தான் பார்க்க போகிறீங்க. புதினா சட்னிக்கு நான் இன்றைக்கி ஒரு கத்தை புதினா வாங்கி வந்துட்டாங்க வீட்டில். அதனால் சரி, உங்களுக்கு வீடியோக்கு புதினா சட்னி செஞ்சு காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் நல்லா புதினாவை நல்லா ஆஞ்சி வச்சாச்சு, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு அலசு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புதினா கூடவே வந்து நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை சட்னி வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டேன், பாருங்கள். உங்களுக்கு கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய், பெரிய தேங்காவை அரைமுடி தேங்காவை நல்லா பல்லு கீறி மிக்சியில் போட்டு நல்லா பூ மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன், ஒரு இன்ச் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்து உளுந்து இருக்கு இல்லைங்களா, உளுந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு, இஞ்சி ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா, நீங்கள் காரம் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 20 கூட வச்சுக்கலாம், நான் 15 மட்டும் போதும்னு நிறுத்தி வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன், தேவையான அளவு. ஒரு கோழி குண்டு சைஸ் புளி வந்து எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா சட்னி பார்த்துடலாங்களா? ஒரு வானல் வச்சுக்கோங்க, வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா வானல் காஞ்சிடுச்சு. இப்போ வானல் காஞ்சோடனே நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. திட்டம் நான் இன்றைக்கி வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டே இருங்க, சிம்மில் வச்சு வருங்க, திடீர்னு தீஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பாதி செய்த உடனே நீங்கள் வந்து இது கூட வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தட்டில் நான் கட்டிக்கிறேன். அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு, அதிலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, உங்களுக்கு தேவையான இஞ்சி அதில் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து இதில் பூண்டும் சேர்ப்பாங்க, நான் பூண்டுலாம் இதில் சேர்க்க மாட்டேன், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இஞ்சி நல்லா வதங்கட்டும். இந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு பாருங்களேன், அப்படியே அந்த நுரமையாக வரும் பாருங்கள். நல்லெண்ணெயில் சமைச்சாலே அந்த நுரை கிளம்பும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு சம. இப்போ இது வதங்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச புதினாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இஞ்சி வதங்கிட்டோடனே புதினாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கட்டு புதினா எடுத்ததுனால காஞ்ச மிளகாய் நிறையா எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 5 மிளகாவே போதும். நம்ம இது கூட தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ புதினாவை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் புதினா வதங்க தேவையில்ல. புதினா வந்து ஒரு 4-5 பரட்டிட்டு அது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது அதோட நம்ம பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை துவையல் போட்டிருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள், அதோட பெனிஃபிட்ஸும் அதிலே இருக்கும். உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா முடி வளரும், அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புதினாவில் பார்த்திங்கன்னா என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாய் துர்நாற்றம்லாம் அடிக்கும் இல்லைங்களா, ஸ்மெல் வர்றத
தடுக்கிறதுக்கு இந்த புதினா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பசியை நல்லா எடுக்க வைக்கும். சூப்பர் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த புதினா தழையிலையும் இந்த கருவேப்பிலை, இந்த கிரீன் லீவ்ஸ்னாலே அதில் அயன் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கு. அதனால் நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நல்லா அந்த கருவேப்பிலையும் போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு, இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா புதினா தான் நம்ம நிறையா சேர்த்துக்கிறோம். இது புதினா துவையல் தான். கொஞ்சமாக ஒரு பொடி கருவேப்பிலையும் ஒரு பொடி வந்து கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன் நான், சும்மா வாசனைக்காக. ஹெல்த்தியான ஹேரை வளர வைக்கும், அதனால் இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த துவையல் வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் சாண்ட்விச் செஞ்சீங்கன்னா இந்த துவையல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிடலாம். இப்போ இதில் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு, அந்த புதினாலேருந்து வந்த தண்ணியெலாம் இப்போ அதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. இங்கே பல்லு கீறி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன், புளி இதில் ஊற போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. இப்போ இது ஆறினோடனே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சமாக நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் ஆகிட்டோடனே இதில் கொஞ்சம் போட்டு லாஸ்ட்டாக போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு வாயில் கடிப்படும், அந்த கடிப்படும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுறதுக்காக இதை நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே உப்பு கொஞ்சமாக இப்போ போட்டுக்கிறேன், அப்புறமேட்டா தேவைன்னா நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறுனதை எடுத்து நான் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரெண்டு இடம் அரைச்சிக்கோங்க. பத்தலைனா ஒரு கட்டு புதினா இல்லையா, அந்த இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கும்போது நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். லைட்டாக சூடு இருக்குது, கொஞ்சம் ஆறினவுடனே நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா புதினாவை, இப்போ அது கூடவே நம்ம நல்லா புளியை கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். புளியை நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற புளியை நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு புளியோடு நீங்கள் போடுறதுனாலும் போடுங்க, புளியில் எதுவும் சக்கை கிக்கை எதுவும் கொட்டலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை போய் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு, கொஞ்சம் குறை குறைனே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைச்சிட்டு வந்தோடனே இப்போ மிச்சம் இருக்கு இல்லையா நம்மள்கிட்ட இந்த உளுத்தம் பருப்பு, அதையும் இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம புளியை நல்லா ஒட்ட புழிஞ்சு ஊற்றிட்டேன். நீங்கள் தண்ணி உங்கள் மிக்சி நல்லா அரைப்படலைன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். பாருங்கள் நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நான் வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதில் லாஸ்ட்டில் இதில் உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு லாஸ்ட்டாக ஓட்டும் போது உங்களுக்கு அது வாயில் படும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வானலில் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அதே வானல் எடுத்துக்கோங்க, அதே வானல் வதக்கி விட்டோம் இல்லையா அந்த வானல்லையும் எடுத்துகிட்டு அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நீங்கள் வடவும் போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிங்க. நான் இன்றைக்கி வந்து கடூர்த்தம் பருப்பே போட்டு தாளிக்கிறேன். கடூர்த்தம் பருப்பு லைட்டாக போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் தாளிக்க கூட வேணாம்னா நீங்கள் எதுவுமே தாளிக்காத எண்ணெயில் போட்டு அப்படியே கூட நீங்கள் வதக்கி ஒரு வதக்கி வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் நாள் பட்டாலும் வீணாகாத இருக்கும். அதுக்காக தான் வந்து தாளிச்சு விட்றது லாஸ்ட்டாக. பார்த்தீங்கன்னா நல்லா புரியுது.
இப்போ நல்லா பொரியிற ஸ்டேஜில் தத்னா சட்னி அரைச்சோம் இல்லையா, அதை அப்படியே அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்படியே கலந்து விட்டுருங்க. மிக்சியை நல்லா வழித்து போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிக்சி வாஷ் பண்ண தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நல்லா பரட்டி விட்ருங்க. ஒரு ரெண்டு கொதி வரட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப கட்டியாயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு பரட்டு பரட்டட்டும், நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும். அந்த ஊரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், இந்த ஊரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா. அந்த ஸ்டேஜில் நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா வச்சுட்டு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு ஆறிட்டோன்னே மாற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா ஆறட்டும். நீங்கள் இந்த புதினா சட்னி வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு, இது எல்லாத்துக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.